இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேலையிலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த காலையின் தியான பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதிகாரம் முழுவதற்கும் ஒரு பெயரு மலை பிரசங்கம். இன்னும் சொல்ல போனா அந்த மலை பிரசங்கத்தினுடைய தொடர்ச்சி 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், 3 அதிகாரங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அதுல ஒரே ஒரு வசனத்தை ஆவிக்குரிய குணாதிசயங்கள்ல மிக அடிப்படை குணாதிசயமான மிகவும் பேராயிருக்கிற மிக முக்கியமான குணாதிசயமான ஒரே ஒரு குணாதிசயத்தை நாம் இன்னைக்கு பார்த்து போகிறோம். மத்திய சுவிசேஷம் 5வது அதிகாரம் 3வது வசனம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் இங்கே நமக்கு விளக்கி காண்பிக்கிறது. ஆவியில் எளிமையுள்ள குணாதிசயம், ஆவியில் எளிமையா இருக்கிறவர்களுக்கு கடைசியிலே சொல்லப்பட்டிருக்கிற நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களுக்கும் ஒரே பலனை கற்று தருகிறார். ஆவியில் எளிமை உள்ளவர்களுக்கும் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களுக்கும் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. தே வில் இன்ஹெரிட் த ஹெவன், த கிங்டம் ஆஃப் காட் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த அதிகாரத்துல பெரிய கூட்டம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல வருகிறார்கள். அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி வருகிறார்கள். அப்போது அவர் மிக உயர்ந்த மலைக்கு செல்கிறார். யாரெல்லாம் அவருக்கு பின் சென்று அந்த மலையில ஏறி போகிறார்களோ அப்போது அவர்கள், அதுவும் ஒரு பெரிய கூட்டமா இருக்கிறது. ஏனென்றால் 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்துல பார்க்கும்போது ஜனங்கள் வந்தார்கள் என்று அவர் சொல்லுகிறார். எனவே ஜனங்கள் வந்தார்கள் என்று சொல்லும்போது அது பெரிய கூட்டமாக தான் இருக்கிறது. அந்த கூட்டங்கள் இருக்கும்போது அவர் இதை சொல்லி காண்பிக்கிறார். இன்றைக்கு இந்த ஆவிக்குரிய குணாதிசயங்கள், ஆவிக்குரிய கேரக்டர்ஸ், இதுல வந்து இந்த ரூட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் கூட சொல்லுவாங்க, ஆவிக்குரிய குணாதிசயங்கள்னு கூட சொல்லுவாங்க. ஒரு சிலர் இத பாக்கிய குணாதிசயங்கள்னு சொல்லுவாங்க, ஆசீர்வாதமான குணாதிசயங்கள் என்று சொல்லுவார்கள். இந்த அதிகாரம் முழுவதையும் நீங்கள் நாம் ஒரு சில குணாதிசயங்களை, கிட்டத்தட்ட 8 குணாதிசயங்கள் இருக்கிறது. இந்த 8 குணாதிசயங்களையும் நாம் கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இதுல மிக முக்கியமானது, ஒரு சில நேரங்களிலே நாம் ஒரு லக்கி பர்சன் யாரு, லக்கி குணாதிசயம் எது என்று டெஸ்ட் பண்ணுவது போல இதை பண்ணக்கூடாது. இந்த குணாதிசயங்கள் எல்லாமே எனக்குள் இருக்க வேண்டும் என்று தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆவியில் நான் வந்து ஆவியில் எளிமை உள்ளவன், அதனால பரலோக ராஜ்யத்துக்கு பாக்கியவான், அல்லது நான் வந்து துயரப்படுகிறவன், அதனால நான் ஆறுதல் அடைவேன், நான் வந்து சாந்த குணம் உள்ளவன், அதனால நான் வந்து பூமியை சுதந்திரித்துக் கொள்வேன், என்னிடத்தில் நீதியின் மேல் பசிதாகம் இல்லை, எனவே நான் திருப்தி அடைய முடியாது, இப்படி என்று யாரை என்ன செய்ய முடியாது, சொல்லிவிட முடியாது. இந்த குணாதிசயம் தான் எனக்கு இருக்கு, இந்த குணாதிசயம் தான் எனக்கு இல்லை என்று சொல்லிவிட முடியாது. எல்லா விதமான குணாதிசயமும் இருக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு இந்த அதிகாரத்திலே சொல்லி கொடுக்கிறார். அதுவும் முதலாவதாக தம்முடைய விசுவாசிகளுக்கு அல்லது தம்மை பின்பற்றி வருகிறவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிட்ட சொல்லி கொடுக்குற முதலாவது விஷயம். இந்த மலைப்பிரசங்கத்துல அநேகரோடு ஆண்டவர் பேசுகிறார். இந்த மலைப்பிரசங்கத்துல அநேகரோடு ஆண்டவர் பேசுகிறார். வேத பாரகரோடு, பரிசேயரோடு, அவர்களுடைய குணாதிசயங்களை காட்டிலும் அவர்களுடைய குணாதிசயங்கள் நன்மையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் பேசுகிறார். அது மட்டுமல்ல சீசர்கள் தங்களுடைய பவுண்டேஷன் எப்படி போட வேண்டும், தங்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார். குறிப்பாக செய்யக்கூடாதவைகளை குறித்து சொல்லிக் கொடுக்கிறார், யாரை பின்பற்றக்கூடாது என்று சொல்லிக் கொடுக்கிறார். இந்த மலைப்பிரசங்கம் முழுவதும் பார்க்கும்போது கள்ள தீர்க்க தரிசிகளை, கள்ள போதகர்களை இனங்கண்டு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, எப்படி வளர வேண்டும், எதுதான் உண்மையான ஆசீர்வாதம் என்பதை அதிகமாக தம்முடைய சீஷர்களுக்கு காண்பித்து கொடுக்கிறதை இந்த பகுதிகளிலே பார்க்கிறோம். எனவே ஆசீர்வாதமான குணாதிசயங்கள் என்னவென்றால், இங்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள் என்ன அல்லது பாக்கிய வார்த்தைகள் என்னென்ன என்று சொன்னால், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள், இரண்டாவதாக அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், ஆறுதல் அடைவார்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் இங்கே திருப்தி அடைவார்கள், இரக்கம் பெறுவார்கள், தேவனை தரிசிப்பார்கள், தேவனுடைய புத்திரர்கள் என்று அழைக்கப்படுவார்கள், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த 8 குணாதிசயங்கள், முதல் குணாதிசயம், முதல் ஆசீர்வாதமும் 8வது ஆசீர்வாதமும் கிட்டத்தட்ட ஒரே விஷயமா இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள்.
என்று இவைகள் இருக்கு அப்படின்னால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கான குணாதிசயமாக, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கான குணாதிசயமாக ஆண்டவர் இங்க எடுத்து காண்பிக்கிறதை வேதத்திலே பார்க்கிறோம். அதுலதான் மிக முக்கியமா இந்த எட்டு குணாதிசயங்கள்ல முதல் குணாதிசயமாக ஆவியில் எளிமையுள்ளவர்கள், போர் இன் ஸ்பிரிட் ஆர் ஹம்பிள் இன் ஸ்பிரிட், போர் இன் ஸ்பிரிட் ஆர் ஹம்பிள் இன் ஸ்பிரிட், இது ஒரு தாழ்மையின் குணாதிசயத்தை சொல்லுகிறது. இந்த தாழ்மை நமக்குள்ளே எப்படி இருக்க வேண்டும்? எட்டு குணாதிசயம் இருக்கு இல்லையா, ஆவியில் எளிமை, துயரப்படுதல், சாந்த குணம், நீதியின் மேல் பசிதாகம், இரக்கம் உள்ள குணம், இருதயத்தில் சுத்தமுள்ள குணம், சமாதானம் பண்ணுகிற குணம், அது மட்டுமல்ல துன்புறுத்தப்படுதல், மற்றவர்களுக்காக ஆண்டவருக்காக துன்புறுத்தப்படுதல், இந்த எட்டு விதமான குணாதிசயம் என்று சொல்லுகிறேன். ஆவியில் எளிமை, துயரப்படுதல், சாந்த குணம், நீதியின் மேல் பசிதாகம், இரக்கம், இருதயத்தில் சுத்தம், சமாதானம் பண்ணுதல், துன்புறுத்தப்படுதல், இந்த குணாதிசயங்கள் எல்லாம், இந்த குணாதிசயங்கள் எல்லாம் ஆசீர்வாதமான குணாதிசயங்கள் அல்லது பாக்கியமுள்ள குணாதிசயங்கள், பாக்கியவான்களுக்கு இருக்கிற குணாதிசயங்கள், இது எல்லாம் பிளஸட் பீப்புள், இந்த குணாதிசயங்கள் இருக்கிறவங்க பிளஸட் பீப்புள், இவைகள் எல்லாமே நமக்குள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட குணாதிசயங்களை நாம் அதிகமாக வேதத்தில் வாசித்திருப்போம், ஒரு முறை இரண்டு முறை வாசித்து விட்டிருப்போம். இந்த இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் முதலாக தம்முடைய மலை பிரசங்கத்தில் மிகவும் அருமையாக பேசி தாங்கள் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு விளக்கி காண்பித்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அதுல ஒரே ஒரு குணாதிசயத்தை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதுதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:3. முதல் 2 ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறார். எல்லாரும் யாரெல்லாம் விரும்பி இது இடத்துல வருகிறார்களோ, 3:2 வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, 1:2 வாசிக்கும் போது, அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார், அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார், அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து வந்தார்கள், அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், இங்கே சீஷர்கள் என்று இருக்கிறது, 7 பார்க்கும்போது அநேக ஜனங்கள் இருந்தார்கள் என்று இருக்கிறது. எனவே அவர் உபதேசித்து சொன்னது என்னவென்றால், திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர் முன்னோக்கி சொல்லுகிறார், யாரெல்லாம் அவர் பின்பற்றி வருகிறார்கள் அல்லது யாரெல்லாம் அவருடைய உபதேசத்தை கேட்க வருகிறார்கள், அவருடைய வார்த்தை கேட்க வருகிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு சொன்ன மிக முக்கியமான வார்த்தைகள், மிக முக்கியமான காரியங்களை குறித்து இந்த வேதத்துல வாசிக்கிறோம். அதுல 1 ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நான் 3 அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு ஒரு முறை மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன். திரும்ப நாம் 1 அந்த முதல் ஆசீர்வாத வசனத்தை நாம் பார்ப்போம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், நீதியின் மேல் பசித்தாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள், இருதய சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், சமாதானம் பண்ணவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள், நீதியின் மேல் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. சோ இந்த அடுத்து சொல்லுகிறார், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், நீ சந்தோஷப்பட்டு கழிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும், உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளை அப்படியே துன்பப்படுத்தினார்களே, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் இதனால் சாரமாக்கப்படும், வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கீர்கள், மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிப்ப கடவுது. ஸோ இதுல நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், நியாயப்பிரமாணத்தை நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறவர்கள், நியாயப்பிரமாணத்தை மீறி செயல்பட்டு ஆனாலும் போதிக்கிறவர்கள் இந்த இடத்துல இருக்கிறார்கள். நன்றாக கவனிங்கள், இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்து 2 சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு இருக்கிறீர்கள், நீங்கள் சக மனிதர்கள் அல்ல, சக மனிதர்களை போல வாழக்கூடாது, நீங்கள் பாக்கியவான்கள். நன்றாக புரிந்து கொள்ளும், நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள் என்று சொன்னால் பாக்கியவான்களுக்கு என்று குணாதிசயம் இருக்கிறது, பாக்கியவான்களுக்கு என்று ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. ஏன்னா அந்த வசனம் ஒவ்வொரு வசனங்களையும் எடுத்துக்கொள்ளும் போது அதுல 3 பகுதிகள் இருக்கிறது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள், முதலாவது ஆவியில் எளிமை உள்ளவர்கள்,
அடுத்து அவர்கள் பாக்கியவான்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய பலன் என்ன? பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இப்படியே இந்த 8 வசனங்களிலும் இப்படியே பாக்கியவான்கள் என்கிற ஒரு நபருக்கு, அந்த பாக்கியவான்கள் என்கிறவர்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறார்கள், அந்த பாக்கியவான்கள் என்கிறவர்கள் பூமிக்கு வெளிச்சமா இருக்கிறார்கள், இதுதான் இதனுடைய அர்த்தமா இருக்கிறது. சோ பூமிக்கு வெளிச்சமா இருக்கிற, பூமிக்கு உலகத்துக்கு உப்பா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்களா இருக்கிறீர்கள். நாம் எல்லாரும் பாக்கியவான்களா இருக்கிறோம். அந்த பாக்கியவான்களுக்கு என்று ஒரு சில குணாதிசயங்களை ஆண்டவர் வகுத்து வைத்திருக்கிறார். இந்த பாக்கியவான்களுக்கு என்று ஆண்டவர் குணாதிசயங்களை வைத்திருக்கிறார். என் பிள்ளைகள் அல்லது என் ஊழியர்கள், என் குடும்பம் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று நாம் அல்லது ஆண்டவர் எல்லாரும் நாம் நினைக்கிறது போல தேவனுக்கு என்று ஒரு குணாதிசயத்தை வைத்திருக்கிறார். பாக்கியவதியே என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா, விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி என்று சொல்லுகிறோம். பாக்கியவான் என்று சொல்லும் போது பல காரியங்களை சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். இதுல ஆவியில் எளிமை, ஹம்பிள் இன் ஸ்பிரிட். நம்ம எல்லாரும் ஆவியில் எளிமைன்னு சொன்னோம்னா அத ஒரு பரிசுத்த ஆவி, அந்த ஆவிக்குரிய நடக்கை, நம்ம ஒரு பெரிய டிரான்ஸ்மிட்டுக்கு போயிடும், அல்ல டிரான்ஸ்மிஷனுக்கு போயிடும், ஒரு பெரிய இது ஆவிக்குரிய உலகத்தில் நடைபெறுகிறவர்கள் என்பதை நாம் நினைவுகொள்கிறோம். நல்லா கவனிங்க, இது ஒரு தாழ்மையின் சுவாபம். ஆவியில் எளிமை என்று சொன்னால் தாழ்மையின் சுவாபம், புவர் இன் ஸ்பிரிட் என்று சொன்னால் ஆவியில் ஏழ்மை என்று அர்த்தம் அல்ல, ஏதோ பற்றாக்குறையா இருக்கிற மாதிரி அர்த்தம் அல்ல, கிடைச்சி கிடைக்காத மாதிரி இருக்கிற அர்த்தம் அல்ல, ஆவியில் ஒரு தாழ்மை. அவங்கதான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். இந்த மலைப்பிரசங்கம் முழுவதுமே பரலோக ராஜ்யத்துக்கு எதிராக போகிற பாதையையும், பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது தடுக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறவர்களையும் தவறான முன்மாதிரிகளையும் தவறான காரியங்களை எப்படி ஒழித்து போட வேண்டும் என்பதையும் குறித்து இந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய செய்தியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்வதை பார்க்கிறோம். ஆவியில் தாழ்மை. இப்ப இதுக்கு சரியான ஒரு விளக்கம் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நீதிமொழிகள் புஸ்தகம் 13:10 வாசிக்கும் போது அகந்தை நாள் வாது பிறக்கும். அகந்தை என்பது எப்படி தாழ்மை சொல்றோமோ, தாழ்மைக்கு ஆப்போசிட் அகந்தை. அகந்தை நாள் வாது பிறக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அகந்தை என்று சொன்னால் ப்ரைடுடைய சுவாபம். தாழ்மைக்கு ஆப்போசிட்டு பெருமை, மனத்தாழ்மை. இது வந்து உண்மையா சொல்லப்போனா இந்த இடத்துல ஆவிக்குரிய தாழ்மை அல்லது ஆவிக்குரிய எளிமை என்பது மனத்தாழ்மையை குறிக்கிறது. நம் பல நேரங்கள்ல நம்முடைய சுவாபங்கள், நம்முடைய சுவாபத்துல பல நேரத்துல காட்டி கொடுப்போம் தாழ்மையா இருக்கிறோம், தாழ்மையா இருக்கிற மாதிரி. பல நேரங்கள்ல நான் பெரிய பெரிய ஊழியர்களை பார்த்திருக்கிறேன், பெரிய பெரிய விசுவாசிகளை பார்த்திருக்கிறேன், மனத்தாழ்மையாக இருப்ப போல காண்பித்து தங்கள் நம்ம இடத்துல வருவார்கள், ரொம்ப பவ்யமாக பேசுவார்கள், பவ்யமாக நடந்து கொள்வார்கள். அவருடைய சுவாபம் பார்க்கும்போது அவருடைய செயல்கள் எல்லாம் இருக்கும். ஆனா வீட்டுக்குள்ள போயிட்ட உடனே மனைவி சொல்லுவாங்க அல்லது பிள்ளைகள் சொல்லுவாங்க, இந்த தாழ்மையோட குணத்தை நான் பார்க்கவே முடியல, அங்க வந்தவன மட்டும் பரலோக தேவதூதனை போல இருக்கிறாங்க, இங்க வந்து பார்த்தா அந்த சுவாபத்தையே பிள்ளைகள் சொல்லுவாங்க, ஐயோ அங்க இருக்கும்போதுதான் ஆவிக்குரிய சுவாபம், இது வீட்டுக்கு வந்தவனே மாம்ச சுவாபம். இப்படிப்பட்ட விஷயங்களை தான் அப்ப உள்ளுக்குள்ள அகந்தை இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது அது வாது கொண்டு வரும். வாது என்று சொன்னால் நமக்கு தெரியும், வாக்குவாதம், சண்டைகள், பிரிவினைகள், இவைகள் எல்லாம் கொண்டு வருவது இந்த அகந்தை, ப்ரைட், இந்த ஒரு பிரிஸ்டேஜ், ஒரு பெரிய தன்னை முன்ன காமிச்சுக்கிறது, தன்னை பெருமைப்படுத்தி காண்பிக்கிறது. 16:18 அதே நீதிமொழிகள் இப்போ 4 வசனங்களை கூட பார்க்க போறோம். 16:18-19 வாசிக்கும் போது அழிவுக்கு முன்னானது அகந்தை, அழிவுக்கு முன்னானது அகந்தை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அழிவு வருகிறது என்று சொன்னால் அதுக்கு காரணம் அகந்தை, பிரைட் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. இந்த மனமேட்டிமை, மனசுக்குள்ள இருக்கிற மேட்டிமை, மனத்தாழ்மைதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தரித்து கொள்ள சொல்லுகிறார். சோ அகந்தை நிமித்தம் ஒரு பெரிய அழிவு வருகிறது, மனமேட்டிமை நிமித்தம் பெரிய அழிவு வருகிறது. இப்ப நான் முதல்ல சொன்னேன் சண்டை வாது பிறக்கும், பெரிய அழிவு வருதுன்னா அதுக்கு காரணம் அகந்தை.
இதெல்லாம் தாழ்மையினுடைய குணாதிசயத்துக்கு எதிர்த்து நிற்கிறது அல்லது தாழ்மையுடைய குணாதிசயத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தாழ்மை குணாதிசயத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது, இவைகள் எல்லாம் தாழ்மையுடைய குணாதிசயத்துக்கு எதிர்த்து நிற்கிறது. இப்ப இதை சொல்லும் போதுதான் உங்களுக்கு தாழ்மை உள்ளான தாழ்மை புரியும் என்பதற்காக இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 11:2 வாசித்தால் அகந்தை வந்தால் இளைச்சை வரும், வெக்கம் வரும், அவமானம் வரும், இளைச்சை இளைச்சை வரும். இளைச்சை என்று சொன்னால் அவமானம். அகந்தை உங்க வாழ்க்கையில இருந்தால், அகந்தை உங்க வாழ்க்கையில வந்தால் அது இளைச்சையை கொண்டு வரும், அவமானத்தை கொண்டு வரும். 11:2 நீதிமொழிகள் புஸ்தகம் சொல்லுகிறது இளைச்சை வரும். சோ நன்றாக கவனிங்கள், இளைச்சையை கொண்டு வருகிறதா, உங்களுக்கு அவமானம் வருகிறதா, உங்களுக்கு அழிவு வருகிறதா, உங்களுக்கு வாதம் வந்து கொண்டிருக்கிறதா, உங்களுக்கு மேட்டிமை வந்து கொண்டிருக்கிறதா, இவைகள் எல்லாம் உங்களிடத்தில் தாழ்மை இல்லை என்கிற சுவாபத்தை சொல்லுகிறது. ஒரு சிலர் பார்ப்போம், ஈகோ பார்ப்பாங்க. ஒரு சில ஒருத்தருக்கு ஒருத்தர், நான் மட்டும் அவனுக்கு என்ன சலிச்சவனா, நாங்க ஒரே வீட்டுல பிறந்தவங்க தான், எனக்கு கீழே பிறந்தவன் தான், ஒரு பெரிய வாதை கொண்டு வருகிறது, ஒரு பெரிய ஈகோவை கொண்டு வருகிறது சகோதரர்களுக்குள்ளே. இப்ப அகந்தை என்கிற சுவாபத்தை பார்க்கும்போது இட் பிரிங் த காம்படிஷன்ஸ். இது வந்து ஒரு இருவருக்கும், அண்ணன் தம்பியாக இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும், ஒன்றாக நாங்கள் படித்தவர்கள், ஒரே படிப்பை படித்தவர்கள் என்று நினைக்கும் போது ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய காம்படிஷன், நீ பெரியவனா நான் பெரியவனா. சோ நன்றாய் கவனிங்கள், அகந்தையினுடைய சுவாபம், பெருமையினுடைய சுவாபம் போட்டியை கொண்டு வரும். தேவனுடைய சுவாபம், தாழ்மையினுடைய சுவாபம் அவரவர்களுடைய நிலைமையிலே நின்று அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தை ஓடி அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசை பெற்றுக் கொள்வார்கள். எனக்குரியது போதும் என்று நினைப்பது, எனக்குரியது போதும் என்று நினைப்பது என்னை நான் தரக்குறைவா நினைத்துக் கொள்வதல்ல, எனக்குரியது போதும் என்று நினைப்பது என்னை முழுமையாக பயன்படுத்தி என் தேவனுக்காக மகிமைப்படுவேன் என்று நினைப்பதாகும். இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். We cannot compare God with anybody else or any other. நாம் தேவனை மற்றவர்களோடு கம்பேர் பண்ணி பார்க்கவே முடியாது. நான் இதுக்கு முதல்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை நம்முடைய ஊழியர் கூட்டங்களிலே, நம்முடைய தலைவர்கள் கூட்டங்களிலே பல முறை பேசியிருக்கிறேன். ஒருவேளை நான் ஒரு தீர்க்கதரிசி என்றால், நம்முடைய சபையில் இருக்கிற எல்லாரும் தீர்க்கதரிசி, என் கூட்டத்தில் இருக்கிற எல்லாரும் தீர்க்கதரிசி என்றால், அங்கிருக்கிற தீர்க்கதரிசி எல்லாரும் நான் பெரிய தீர்க்கதரிசி என்று என்னை காண்பித்துக் கொள்வது ஒரு நான் நல்ல தீர்க்கதரிசிக்கு அடையாளம் அல்ல. எல்லாரும் போதகர்கள் என்றால், நானும் போதகர்கள் என்றால், நான் ஒரு பெரிய போதகர் என்று காண்பித்துக் கொள்வது நல்ல போதகருக்கு அடையாளம் அல்ல. அவரவர்கள் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட டிராக்கிலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு இந்த என்னுடைய 250 பேரை போஷிக்கவும் காப்பாற்றவும் சரியாக அவர்களை நடத்தவும் அவர்களுக்கு தேவையான போதனைகளை கொடுக்கவும் அவருடைய தேவைகளை சந்திக்கவும் அவர்களை பரலோகம் மட்டும் கொண்டு போய் சேர்க்கவும் எனக்கு தேவையான சக்தியையும் வல்லமைகளையும் எனக்கு தேவையான ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து என்னை நடத்துகிறார். அது அவரால் உண்டானது, அவரே அதை கொடுத்திருக்கிறவர். ஒருவேளை 50 பேரை நடத்தக்கூடிய நம்முடைய கிளை சபைகளில் ஒருவர் ஆண்டவர் வைத்திருப்பார் என்றால் அவருக்கு தேவையான கிருபைகளையும் வரங்களையும் கொடுத்து அவர் நடத்துகிறார். அவரும் போதகர் தான், நானும் போதகர் தான். என்னை விட இன்னும் நம்முடைய சபையிலே நமக்கு கீழே இருக்கிற ஒருவர் 500 பேரை நடத்துகிறார் என்று சொன்னால் அவருக்கு தேவன் அந்த காரியத்தை கொடுத்து கத்த நடத்துகிறார். இதுல அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆட்டிடியூட், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அந்த ஆங்கிள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த விஷன், இது எல்லாம் வேற வேற. இதைதான் ஆண்டவர் இங்க சொல்லுகிறார். இதுல போட்டி இல்லை, இதுல பொறாமை இருக்கவே கூடாது. இதுல போட்டி இல்லை, பொறாமை இருக்கவே, இந்த நாம் சொல்லுவோம், நாம் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறோம், போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாது. போட்டி என்றால் ஒருவருக்கு ஒரு போட்டி போட்டு ஜெயித்து பார்க்கலாம் என்று சொல்லலாம். ஆனால் ஆவிக்குரிய குணாதிசயத்துல போட்டி கூட இருக்கக்கூடாது. ஏனென்றால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொசிஷன், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு தேவனால் மட்டுமே உண்டாயிருக்கிறது. இது போட்டி போட்டு பார்ப்பதற்கு அல்ல என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுல இந்த ஆவிக்குரிய குணாதிசயத்துல இவெல்லாவற்றையும் எதற்காக ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார்? நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். உன்னை கொண்டுதான் பூமியை சாரமுள்ளதாக மாற்ற போகிறேன், உன்னை கொண்டுதான் பூமியை வெளிச்சமாய் மாற்ற போகிறேன். அதுக்காகத்தான் இந்த பாக்கிய குணாதிசயங்களை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அதற்காகத்தான் இப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நன்றாக கவனிங்கள், தாழ்மைக்கு ஆப்போசிட் அகந்தை அல்லது பெருமை. அது அகந்தை உனக்கு உங்களுக்குள் இருக்குமானால் அது வாதை கொண்டு வரும், சண்டையை. அகந்தை உங்களுக்குள் இருக்குமானால் அது அழிவை கொண்டு வரும், அகந்தைக்குள் இருக்குமானால் மேட்டிமையை கொண்டு வரும். அது மட்டுமல்ல, அகந்தையாய் கொள்ளையாடின பொருளை பங்கிட்டுக் கொள்வதை பார்க்கலாம். சிறுமையானவர்களுடைய மனத்தாழ்மையாய் இருப்பதே நலம் என்று அந்த நீதிமொழிகளின் புஸ்தக
ஆக்கியோன்னு சொல்லுகிறான். நீதிமொழிகள் 11:2 வாசிக்கும் போது அகந்தை வந்தால் லெச்சை வரும், அகந்தை அவனை தாழ்த்தும். நீதிமொழிகள் 29:23 சொல்லுகிறது, அகந்தை அவனை தாழ்த்தும். நன்றை கவனிங்கள், அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். அகந்தை ஒரு மனிதனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ அவன் கனமடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப மனத்தாழ்மை உள்ள குணாதிசயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது அது பெரிய கனத்தை கொண்டு வரும். அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை நாம் சொல்ல முடியும். வேதம் சொல்லுகிறது, யாக்கோப்புக்கு எழுதின நிருபங்கள்ல நிருபத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் என்ன செய்றாராம், கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவனை கர்த்தர் என்ன செய்றாராம், உயர்த்துகிறார். தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டுமானால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிலிப்பியர்களுக்கு 2:5-9 நான் வாசிக்கும் போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவருக்கு பெரிய பதவி எல்லாமே இருந்த போதிலும் தம்மை தாமே அடிமையாக்கி தாழ்மையின் ரூபம் எடுத்து வெறுமையாக்கினார், எல்லாற்றையும் வெறுமையாக்கினார். தனக்கு எல்லாம் இருந்தும் இல்லை என்கிற நிலைமை உண்மையாகவே இதுதான். வெளியில பார்க்கும்போது தாழ்மையா நம்ம நடிக்கிறோம், தாழ்மையா நம்ம சுவாபத்தை காமிக்கிறோம் தாழ்மையா ஒரு சில நேரங்கள்ல. ஆனா வீட்டுக்குள்ள போனோன்னே நான் முழங்கால் படிட்டு என் இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்பும் போது என் இருதயம் என்ன சொல்லுகிறது, வெளிப்படையான தாழ்மைக்கு நிறைய ஒருத்தரை கனப்படுத்துறது, ஒருத்தரை விஷ் பண்றது, ஒருத்தரை பார்க்கும்போது உபசரிக்கிறது, ஒருத்தருக்கு தேவையானவைகளை கொடுப்பது, ஒருத்தருக்கு உண்மையாகவே அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு இருக்கிறது. ஆனால் நான் கண்களை மூடி ஜபிக்க ஆரம்பிக்கும் போது, வேதத்துக்கு முன்பாக நிற்கும் போது, ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் போது என் மனம் என்ன சொல்லுகிறது, நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த சுவாபத்துல ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கும் போது பல ஊழியர்கள், பல பிள்ளைகள், பல விசுவாசிகள், 25 பல நாட்களாக இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கும் போது அவங்க சொல்ற விஷயம், தாழ்மையினுடைய அந்த வேர் இல்லை. இந்த தாழ்மைக்கு கூட தாழ்மையோட ஊட இணைஞ்ச ஒரு சில சுவாபங்கள் இருக்கிறது. நாம் இன்றையோடு முடிக்க போறதில்லை, தொடர்ந்து நாம் இதை ஒரு 6-7 தியானங்கள்ல பார்க்க போகிறோம். இதோட கூட ஒரு சில இணைந்த வேர்கள், இவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு பேரு ஸ்பிரிச்சுவல் ரூட்ஸ் ஆஃப் கேரக்டர், ஆவிக்குரிய வேர்கள், ஆவிக்குரிய வேர்களுடைய சுவாபங்கள், மறைக்கப்படுகிற இருதயத்தில் இருக்கிற சுவாபங்கள், நம்முடைய பின் வாழ்க்கையில் இருக்கிற சுவாபங்கள் என்று சொல்லப்படுகின்றன. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அவருடைய தாழ்மையை மரண பரியந்தம் சிலுவையில தம்மைத்தாமே தாழ்த்தினார். பிதாவுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்த அவர் உபத்திரவங்கள் வந்தபோதும், போராட்டங்கள் வந்தபோதும், மரணம் வந்தபோதும், நாம் எப்படி தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் நினைக்கிறோம். 53 சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் அவரோ பிதாவினால தண்டிக்கப்பட்டு தன்னை ஒப்பு கொடுத்தார், பிதாவினுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார், அவர் தேவன், அவர் அப்படி செய்தார் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் நாம் கற்றுக்கொள்வதற்காக, நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சுவாபத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த ஆவிக்குரிய சுவாபம், ஆவிக்குரிய தாழ்மை, மனத்தாழ்மை, நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அந்த அகந்தை உள்ள சுவாபங்கள் இருக்குமானால் நாம் தாழ்மையிலே இல்லை. இந்த சுவாபங்களூடாக நாம் பாக்கியவான்களாக இருக்க வேண்டும். ஒரு கிளி ஜோசியத்தை போல ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எடுக்கிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். அப்ப நான் வந்து பல இடங்களுக்கு போகிறேன், நான் சமாதானம் பண்ணுகிறேன், அந்த சுவாபத்திலே இது ஒண்ணுதான் எனக்கு முக்கியமான சுவாபம், இது ஒண்ணுதான் என்கிட்ட இருக்கு, இதைதான் என்னை ஆண்டவர் வச்சு செயல்படுத்த சொல்லுங்க, இது தவறு. அப்படி கிளி ஜோசியம் பண்ணுவதற்காக இந்த 8 சுவாபத்தையும் 8 குணாதிசயத்தையும் கர்த்தர் கொடுக்கவில்லை. 8 நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு மரத்துக்கு எப்படி வேர் இருக்கிறது, ஆணி வேர் இருக்கிறது, சல்லி வேர்கள் இருக்கிறதோ, அதே போல இந்த கேரக்டர்ல மிக முக்கியமான ஒன்று, பெரிய ஆணி வேரை போல இருக்கிற முக்கியமான வேறு தாழ்மை. ஆணி வேரை போல மிக முக்கியமான வேர் வந்து தாழ்மையாக இருக்கிறது. இந்த வேர் தான் மற்ற வேர்கள் எல்லாம், இது மெயின் வேரா போகுது, இதுல இருந்து மற்ற வேர்கள் எல்லாம் பிரிந்து போகிறதா இருக்கிறது. எனவே ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணாதிசயம் தாழ்மை என்பதை காண்பிப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து பிலிப்பிய புத்தகத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் பிலிப்பிய புத்தகத்துல வாசிக்கும் போது 2 அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது,
அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவர்களை நோக்குவனாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கிறது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் இப்ப நாம மற்றவங்களுக்கு முன்னாடி தாழ்மைப்படுறதுக்கு அவ்வளோ கோபம் வருது, அவ்வளோ சுவாபங்கள் மாற முடியல. ஆனா அவர் என்ன செஞ்சிருக்கிறார், தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், தேவனுக்கு முன்பாக இருக்கிற அவருடைய சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த சுவாபத்துல தான் நான் சொன்னேன், தாழ்மையினுடைய குணாதிசயத்தோடு இணைந்த ஒரு சில சுவாபங்கள் இருக்கிறது. தாழ்மை கீழ்ப்படிதலை கொண்டு வரும், கீழ்ப்படிதலோடு இணைந்து அர்ப்பணிப்பை கொண்டு வரும். இப்ப இது இது மூணும் முப்பிரி நூல்னு வச்சுக்கங்களேன். தாழ்மை கீழ்ப்படிதலை கொண்டு வரும், கீழ்ப்படிதல் என்பது வெளிப்படையாக செயல்படுகிறது. தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறது, தாய்க்கு கீழ்ப்படுகிறது, வேதத்துக்கு கீழ்ப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது, மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படுகிறது, எல்லாம் தாழ்மையினுடைய. ஒரு மனிதனுக்குள் தாழ்மை இருந்தா தான் முரண்பாடா பேசாது, எதிர்த்து நிற்காது, கலகம் பண்ணாது, சண்டை பண்ணாது, எந்த சூழ்நிலையிலும் மன ரம்யா இருந்து அதை கீழ்ப்படி. இயேசு கிறிஸ்து அப்படிதான் செஞ்சார். வேத பாரகர் பேசினது அவருக்கு பொறுக்கல, என்ன இவங்க பிரமாணத்தை படிக்காமலே பிரசங்கம் பண்றானே அப்படின்னு அவருடைய மனசுக்குள்ள பயங்கர வேதனை. நியாயப்பிரமாணத்தை பத்தி தெரியாமலே பேசுறானே, நியாயப்பிரமாணம் எழுதியிருக்குன்னு சொல்லும் போது கேட்க மாட்டானே அப்படிதான் நினைக்கிறார். ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த ஒரு வேளை உங்களுக்குள் தாழ்மை இருக்குமானால் மனப்பூர்வமான கீழ்ப்படிதலை கொண்டு வரும். இது ரெண்டும் சேர்ந்து பரிபூர்ண அர்ப்பணிப்பு. ஹியூமிலிட்டி இஸ் இண்டிகேட்டிங் த்ரூ த ஒபீடியன்ஸ் ஆர் ஃபுல்லி ஒபீடியன்ஸ். தி செகண்ட் திங், ஒபீடியன்ஸ் இஸ் த ஆக்ஷன். அதை நம்ம காமிக்க முடியும், நம்ம செயலில் காமிக்க முடியும். அட் த சேம் திங், ஒபீடியன்ஸ் மட்டுமல்ல, இவைகள் கூட இணைந்த மிக முக்கியமான ஒன்று சப்மிஷன். எந்த சூழ்நிலையிலும் மன ரம்யமாக தேவனுக்கு அர்ப்பணிக்கிற, தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு சுவாபமும் இணைந்ததுதான் இந்த மனத்தாழ்மையா இருக்கிறது. எனவே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்து தம்மை தாமே மனப்பூர்வமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து மரண பரியந்தம், அதுக்கு மேல நம்மளால கீழ்ப்படிய முடியுமா அப்படின்னா இல்ல, அதுதான் இட் இஸ் த ஹையஸ்ட் பிளேஸ் ஆர் எண்டு. அந்த அளவுக்கு தன்னை கீழ்ப்படுத்தி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய தாழ்மையை காண்பித்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை போல நாம் தாழ்மையை தழுத்துக் கொள்ள வேண்டும். இயேசுவை போல நாம் கீழ்ப்படிதல் என்கிற அந்த வெளிப்படையான, பிதா சொல்லாத எதுவும் நான் செய்யவில்லை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய ஊழியங்களிலே, நம்முடைய வாழ்க்கையிலே சற்று உயர்வுகள் வரும்போது வேதத்தை மாறாக கலாச்சாரத்தோடு ஒட்டி போகிற பழக்க வழக்கங்கள், உலகத்தோடு ஒட்டி போகிற பழக்க வழக்கங்கள், சுவாபங்கள் மாறுகிற நிலைமைகளை இன்றைக்கு அநேக இடங்களில் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் அவ்வளோ பெரிய தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், இந்த சுவாபம் நம்முடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். எனவே மலைப்பிரசங்கத்தினுடைய மையப்பகுதி, பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்கள் யார் என்றால் மனத்தாழ்மையை தரித்து கொண்டவர்கள். வெளிப்பிரகாரமான தாழ்மையும் தேவை, அது ஆக்ஷன்ல, அதே நேரத்துல உள்ளான தாழ்மை. என் இருதயத்திலே ஆண்டவர் என்னோடு சம்பாஷிக்கும் போது, உடன்படும் போது, என்னோடு பேசும்போது, அவருக்கு முன்பாக நிற்கும் போது எந்த விதமான அகந்தையும் பெருமையும் சண்டைகளும் வாதுகளும் இல்லாமல் தேவனுக்கு முன்பாக நான் அவர் சொன்னதை செய்கிறவனாக, அவருக்கு பிரியமானவனாக, அவர் என்னை பார்த்து சொல்லும்போது என்னுடைய மகன் என்னுடைய சுவாபத்தை தரித்திருக்கிறவன், உள்ளும் புறம்பும் சுத்திகரிக்கப்பட்டவன், அவனுக்குள் இந்த நிலைத்த வேர் இருக்கிறது என்கிற ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். எனவே இயேசு கிறிஸ்துவை மையமாக கொள்வோம், அவருடைய தாழ்மையை நம்முடைய இருதயத்திலே ஏற்றுக்கொள்வோம். அதன் போல நம்மை நாமே பெருமைகள், அகந்தைகள், வாதுகள், போட்டிகள், பொறாமைகள், இந்த தாழ்மைக்கு விரோதமான எல்லாவற்றையும் கலைந்து போடுவோம். ஆவிக்குரிய வேர் இன்னும் அதிகமாய் நம்முடைய இருதயத்தை பற்றி கொள்ளும். நம்மை நாமே அலசி ஆராய்ந்து பார்த்து ஆவிக்குரிய வேர்களுக்கு வேறாயிருக்கிற, ஆணி வேறாயிருக்கிற இந்த தாழ்மையில இன்னும் அதிகமாய் வேறுன்றோம். தேவன் நமக்கு உதவி செய்வார். ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான
காலை வேளையில உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த தேவனே, ஆண்டவரே, இந்த வார்த்தைகளினூடாக இந்த மலை பிரசங்கத்திலே ஆவிக்குரிய குணாதிசயங்கள், ஆவிக்குரிய ஒரே பாக்கியவான்கள் என்று சொன்ன காரியங்கள் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பலன்கள் இவைகளை குறித்து நாங்கள் கேட்டோம். விசேஷமாய் அதுல முதல் காரியம் ஆவிக்குரிய எளிமை, ஆவிக்குரிய தாழ்மை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று நாங்கள் வேதத்துல கேட்டிருக்கிறோம். அதே போல ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று நாங்கள் வாசித்திருக்கிறோம். இந்த எட்டு குணாதிசயங்களும் உலகத்துக்கு வெளிச்சமாக கொண்டு செல்ல வேண்டும், உலகத்தை உப்புள்ளதாக சுவையுள்ளதாக உலகத்தில் இருக்கிற மக்களை தேவனிடத்திலே கொண்டு வருவதற்காக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் என்று வேதத்திலே நாங்கள் வாசித்தோம். இந்த வார்த்தைகளின்படி எங்களுக்கு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த சுவாபத்தை நாங்கள் தரித்து கொள்ள, இந்த தாழ்மை எங்களுடைய வாழ்க்கையில காணப்பட, மனத்தாழ்மையின் நிமித்தம் அநேகரை ஆதாயப்படுத்த, விசேஷமாக உமக்கு முன்பு தகுதியுள்ளவர்களாக நிற்கத்தக்க எங்களுக்கு உதவி செய்யும். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஆண்டவரே பயனீராகவும், ஆண்டவரே நாங்கள் பின்பற்ற வேண்டியவராகவும், விசேஷமாய் எங்களுக்காக கொடுக்கப்பட்டவராகவும் இருக்கிறபடினால் ஆண்டவரே அவருடைய தாழ்மையை நாங்கள் பார்க்கிறோம். மரண பரியந்தம் எங்களை தாழ்த்தவும், கீழ்ப்படியவும், அர்ப்பணிக்கவும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த சுவாபத்துக்காக ஸ்தோத்திரம். அதன்படி இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் உமக்கு முன்பாக நிற்கும் போது மனம் என்ன சொல்கிறது, மனதிலே தாழ்மை இருக்கிறதா, தாழ்மையில சுவாபம் இருக்கிறதா, எல்லாமே தேவன் கொடுத்தார், எல்லாமே தேவனுக்காக என்கிற அந்த மனப்பூர்வமான அர்ப்பணிப்போடு நடக்க எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் செவ்வாய்க்கிழமை. நல்ல பிதாவே, ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, முழுவலமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி, ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.